செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் 10 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படை அளித்த புகாரின் பேரில் தமிழக மீனவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 10 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்களின் படகு மோதி இலங்கை கடற்படை காவலர் உயிரிழந்தது தொடர்பாக 10 மீனவர்கள் மீது இலங்கை காங்கேசன் துறைமுகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்கிட கேட்கலாம். லெனின், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, நாகப்பட்டினம் அக்கரைப்பட்டை சேர்ந்த ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியைச் சேர்ந்த மதி, ராஜேஷ் உள்ளிட்ட 10 மீனவர்கள் கடந்த 21ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் இன்று நள்ளிரவு 1 மணி அளவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் படகை சுற்றி வைத்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் இலங்கை கடற்படை கப்பலில் இருந்து இலங்கை கடற்படை வீரர் ரத்தநாயக்கா கடலில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை மீட்ட கடற்படையினர் காங்கேசன் துறைமுகம் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பயின்று ரத்தநாயக்க உயிரிழந்தார். இதனையடுத்து நாகை மீனவர்கள் மீது 10 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை படகையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையை அளித்த புகாரின் பேரில் நாகை மீனவர்கள் 10 பேர் மீதும் காங்கேசன் துறை காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீனவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மீனவர் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி வழக்கு தொடரும் இலங்கை கடற்படை தற்போது 10 மீனவர்கள் கொலை வழக்காக பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. லெனின், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.